वेलकम टू अवर चैनल कुक विद पप्पू இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா ட்ரெடிஷனல் டிஷ் கோலா உருண்டை குழம்பு இது வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது ஆனா நம்ம கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுப்போம் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான் फ्रेंड्स நான் சொல்லி தர மாதிரி நீங்க செய்யுங்க நீங்க உங்க அம்மா செஞ்சு கொடுத்த அதே டேஸ்ட்ல நீங்க செய்து சாப்பிடலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு கீழ சப்ஸ்கிரைப் னு ஒரு பட்டன் இருக்கும் அத டச் பண்ணுங்க பக்கத்துல பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே फ्रेंड्स நம்ம போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு pan வச்சுக்கங்க இந்த pan நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆயிடுச்சு இப்போ oil ஆட் பண்ணிக்கங்க ஒரு 5 ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கங்க oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் फ्रेंड्स அந்த வெங்காயம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணனும் அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் பூண்டும் ஆட் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் chili ஆட் பண்ணிருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ நல்லா பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் धनिया தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க இது கார குழம்பு தூள் இதிலே காரம் இருக்கு அந்த பவுடர்ல அதனால நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு புளி எடுத்துறேங்க फ्रेंड्स இது நல்லா கரைச்சிடுங்க இப்ப கரைச்சு அதை நாம ஆட் பண்ணப் போறோம் இப்ப புளி தனி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இத நல்லா mix பண்ணிடுங்க 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் salt தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும் இது நல்லா கொதிக்கட்டும் फ्रेंड्स இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அந்த oil எல்லாம் மேல வரணும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்டேஜ் நான் சொல்றேன் காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம் फ्रेंड्स இது வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போறோம் மசாலாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதல வந்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் அது ஒரு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கிக்கங்க அதையும் அதல ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து மிளகு மிளகு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நான் ரொம்ப காரம் தேவையில்ல நெக்ஸ்ட் வந்து சோம்பு ஆட் பண்ணப் போறோம் அது 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க சோம்பு வந்து நல்ல ஸ்மெல் வரும் फ्रेंड्स அதனால சோம்பு ஆட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து கசகசா ஆட் பண்றோம் அது 2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கங்க ஏனா இதுதான் அந்த திக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை முடி தேங்காய் திருவிக்கேன் फ्रेंड्स இது சின்ன தேங்காய் சைஸ் தான் அரை முடி இந்த அளவு இருக்கும் இந்த தேங்காவையும் இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த முட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல சாஃப்ட் கிடைக்கும் இது வெறுமனே சும்மா அரைக்க முடியாது தண்ணி ஊத்துனா தண்ணி ஆயிடும் அதனால நம்ம ரெண்டு முட்டை இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம நைஸா அரைச்சறோம் மட்டன் வந்து போன்லெஸ்ஸா எடுத்துக்கங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த கீமா ரெடி பண்ண ஈஸியா இருக்கும் இப்ப நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நைஸா நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம சாம்பார் வெங்காயத்தை இந்த அளவுக்கு உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கங்க இதையும் அந்த மிக்ஸி ஜார்லயே போட்டு லைட்டா ஒரு கிரஷ் பண்ணா போதும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது தண்ணி விட்டுரும் இந்த அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணிடுங்க இதுக்கு அப்புறம் நம்ம இத வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப நம்ம மட்டனை வந்து அந்த மிக்ஸி ஜார்லயே போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணப் போறோம் फ्रेंड्स மட்டன் இப்ப நல்லா நைஸா அரைச்சிருச்சு இதையும் இந்த பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க நம்ம அரைச்ச மசாலா அப்புறம் அந்த மட்டன் அப்புறம் ஆனியன் எல்லாம் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்ப salt ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிருங்க
फ्रेंड्स नम्बर अरच मसा रेडी आम मटन अब मिग जीरक अंत मसाल अरचो अब आनियन अब मल तला मंज तू उपट पिनेजाच अंत मिक्सिंग फ्रेंड्स वो नम्बर चिना बाल नम उ नम्बर वो कुलियादा इतमी बाल चिना बाल उटें कुछ स्टेज करेक्टा को आयिल वो स्टेज वो नम्बर ओवर बाल आड पड़ा अभी ओवर बाल आड पड़ेंगे அதேமாதிரி எல்லா பானையும் அதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் குழம்பு எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோலா உருண்டை குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு கோலா உருண்டை குழம்பு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் இது இது வந்து நிறைய பேத்துக்கு இந்த இது செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க இந்த ரெசிபி நீங்க உங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்து உங்க அம்மாவை அசத்துங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை